ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 13/11/2018 செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூடவே இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற ஸ்டாக்ஸ் என்ன, குளோபல் வைஸ் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் என்ன, குளோபல் க்ரூட் ஆயில் அப்புறம் யூஎஸ்டி ப்ரைஸஸ்லாம் நமக்கு பங்குச்சந்தையில் எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ளே உங்களை கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டீங்கன்னா, அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 13/11/2018 பங்குச்சந்தையை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ 100 புள்ளிகளுக்கு மேலே 12ஆம் தேதி 10482 அப்படிங்கிற லெவலில் Nifty 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்த சப்போர்ட் லெவல் 10440. ஸோ அந்த லெவலை கட் பண்ணுச்சுன்னா 10132 அப்படிங்கிற லெவலுக்கு போகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எப்படி முடிவடைஞ்சது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். சப்போஸ் அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க, நான் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், 13 நாளோட இஎம்ஏ, ஸோ அந்த எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற லெவலை வந்து இன்னைக்கு 10455 இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து Nifty 50 பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சப்போர்ட் லெவலை நம்ம கம்பல்சரி கவனிக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 12/11/2018 ஒரு பேரிஷ் கேண்டலை க்ளோஸ் பண்ணி 10482 அப்படிங்கிற லெவலில் Nifty 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பைவோட் லெவல் பார்த்தோம்னா, 10416 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 10350 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10170 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10596 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10710 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10890 ஆகவும் இருக்கு. ஸோ இதையும் நம்ம கவனிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25822 ஓப்பன் ஆகி 25905 வரைக்கும் ஹை போயிட்டு, 25495 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் 25539 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் ஆன லெவலை வச்சு நாம 13ஆம் தேதிக்கான லெவலை வந்து ஜஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, பைவோட் லெவல்ஸில் முதல் சப்போர்ட் லெவல் 25387 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 25236 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 24826 ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை நாம் கவனிக்கலாம். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 25797 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26056 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26466 ஆகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் பைவோட் லெவலில் கவனிக்கலாம். அடுத்தது எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, 12ஆம் தேதி நடந்த ட்ரேடிங்கோட எண்டில் டோட்டலாக எஃப்ஐஏயோட பை வேல்யூ 4499 கோடிக்கு மேலே, சேல் வேல்யூன்னு பார்க்கும்போது 3667 கோடிக்கு மேலே. ஸோ நெட்டாக 832 கோடிக்கு மேலே பர்ச்சஸ் நடந்திருக்கு. டிஐஏ டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, 2054 கோடிக்கு மேலே பை பண்ணி 3128 கோடிக்கு மேலே செல்லிங் நடந்திருக்கு. ஸோ நெட்டாக 1073 கோடிக்கு மேலே செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ இதையும் நாம் கவனிக்கலாம். அடுத்து ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நடந்த ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஓஎஃப்எஸ்எஸ், கோத்ரேஜ் சிபி, நெஸ்டல் இந்தியா, இன்ஃப்ராடெல், ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் லைஃப், ஹெச்சிசிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கெயில், ஐஜிஎல், அதுக்கப்புறமா வந்து எல்டி. 18 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் ஸ்ரீ சிமெண்ட், எம்ஜிஎல், ரெப்கோ ஹோம், டாடா ஸ்டீல், ஒக்ஃபார்மா, ஆயில், என்ஐடி டெக், டிஹெச்எஃப்எல், குமின்சின், அதுக்கப்புறம் யூபிஎல். 19 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. நிஃப்டி ஐடி, பால்கிருஷ்ணா இண்டர்,
மைண்ட்ரீ, கோட்டாக் பேங்க், ஜூப்ளி ஃபுட், டாடா குளோபல், டெக் மகேந்திரா, சிப்லா, ஐஆர்பி, அப்புறம் ஐஜிஎல். 77 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து ஜிந்தால் ஸ்டீல், டிசிபி பேங்க், டாடா எலக்ஸி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, சீமென்ஸ், டால்மியா ஃபா, ஜிஎஸ்எஃப்சி, ஹின் பெட்ரோ, அல்ட்ரா சிமெண்ட் கம்பெனி, அடுத்தது விஇடிஎல். 92 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓரியன்ட் பேங்க், பேங்க் நிஃப்டி, ஜஸ்டயல், பிபிசிஎல், பிசி ஜுவல்லர்ஸ், பேட்டா இந்தியா, பேங்க் இந்தியா, டிவி ஸ்லாப், ஹெச்சிசிசி, ஹிண்டால்கோ. ஸோ பல்க் டீல்ஸ் அப்படிங்கும் போது 13ஆம் தேதி நடக்க போகிற பல்க் டீல்ஸில் குறிப்பிடுற ஸ்டாக்ஸ்னா ஜெட் ஏர்வேஸ், எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ், பிசி ஜுவல்லர், உஷா மார்டின். ஸோ அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு கவனிக்கிற ஸ்டாக்ஸ் வந்து சிஇஏடி, திலீப் பில்கான், மகேந்திரா ஃபினான்ஸ், ஆர்பிஎல் பேங்க், டாக்டர் லா பேத்லாப்ஸ், டிக்சோன் டெக். அடுத்தது ரிசல்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வரப்போகுது. அதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அப்போலோ டயர்ஸ், அசோக் லீலேண்ட், அலகாபாத் பேங்க், பாம்பே டையிங், நெஸ்கோ, கிளன்மார்க், ஹின் காப்பர், 8K Mile சாஃப்ட்வேர், டாடா ஸ்டீல், சன் ஃபார்மா, ஜிந்தால் ஸ்டீல், கார்ப்பரேஷன் பேங்க். ஸோ இதில் ரொம்ப டாப்பில் கவனிக்கணும்னா டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல், அசோக் லீலேண்ட், சன் ஃபார்மா, இதெல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. பாம்பே டையிங், 8K Mile சாஃப்ட்வேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாம்பே டையிங்கோட Q2 ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கலாம். நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் இந்தியாவோட Q2 ரிசல்ட் நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ சிமெண்டோட Q2 ரிசல்ட் நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜெட் ஏர்வேஸ் வந்து நெட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க Q2 ரிசல்ட்டு. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் ரைசஸ் 59% கொடுத்துருக்காங்க. ஆயில் இண்டியா நெட் ப்ராஃபிட் ஹேஸ் ரைசன் 22% மேலேன்னு கொடுத்துருக்காங்க. MMTC, JK பேப்பர் எல்லாமே வந்து Q2 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் ரைசஸ் 3-foldன்னு கொடுத்துருக்காங்க. MMTC-ல JK பவரில் வந்து ஜம்ப்ஸ் 93.4% கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸில் ஜென்ரலாக நியூஸ் இருக்குது, த குரூப்ஸ் குளோபல் சேல்ஸ் ரோஸ் 5.62% இன் அக்டோபர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நியூஸஸில் கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டாக்ஸஸ் மட்டும்தான். 13ஆம் தேதி பேன் பீரியடில் இருக்கிற ஸ்டாக்ல வந்து அத்தானி பவர் இருக்குது. ஸோ இதையும் நாம் கவனிக்கலாம். அடுத்து டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது குளோபல் வைஸில் வர டேட்டா வந்து மார்க்கெட் நடந்துட்டுருக்கும் போது வர டேட்டா. யூரோப்பில் வந்து ஜெர்மன் ஃபினானியல் மந்த் ஆன் மந்த் டேட்டா வருது. அதுக்கப்புறம் வந்து GBP-ல வந்து ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் இண்டெக்ஸ் மந்த் அண்ட் இயர்லி 3 months அண்ட் இயர்லி வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, கிளைமேட் கவுண்ட் சேஞ்ச், இதெல்லாம் ஜென்ரலாக வர இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரி, அடுத்தது குளோபல். ஸோ குளோபல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் எடுத்த டேட்டா பிரகாரம் US மார்க்கெட் டவுனாக இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் டவுனாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் வந்து நிக்கி ஹேங்ஸங், தாய்வான்தெல்லாம் சின்ன சின்ன ஒரு 30 புள்ளிகள், 1 புள்ளிகள் அந்த மாதிரி லெவலில் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம எப்பொழுதும் அதிகமாக கவனிக்கிற SGX நிஃப்டி வந்து 57 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் கம்பல்சரி கவனிக்கணும். இந்த நிலை காலை 9 மணி வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வந்து நம் அகெயின் ஒரு கேப் டவுன் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுனில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பப்போ வரப்போகிற அந்த நியூஸஸும் டெக்னிக்கல் வைஸாக இருக்கிற ஃபண்டமெண்டலான விஷயங்களும் மார்க்கெட்டை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் அப்படிங்கிறத நம்ம கம்பல்சரி கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு எப்படி இருக்குன்னா 61 ரூபாய் இருக்குது கரண்ட்டாக. இன்னைக்கு டே ஹை 61.28 ரூபாய்க்கு போயிருந்தாலும் டே லோ வந்து 60.37 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ கரண்ட்டாக 61.5 ரூபாய் இருக்குது. ஸோ இதை நாம் கவனிக்கலாம். அடுத்து USD INR நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குது, 72.85 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு டே ஹை அப்படிங்கும் போது 73 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து 0.26% வந்து கரண்ட்டாக வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு
குளோபலும் சப்போர்ட் பண்ணலை, க்ரூட் ஆயிலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, யூஎஸ்டிஐஎன்ஆர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலை காலை வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் அகெயின் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ரூஷியல் சப்போர்ட்டான 10,440 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி 10,150 அப்படிங்கிற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் காலையில் 9:00 முன்னாடி நம்ம ட்ரெண்டையும் இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரெண்டையும் இன்ட்ராடேயில் லெவல்ஸையும் பார்க்கறதுக்கு நம்ம பேசிக்காக செக் பண்ணுற விஷயத்தெல்லாம் மார்னிங் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களால் செக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பரை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, நான் குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட குளோபல் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிவிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பங்கு சந்தையில் ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கோ இல்லை நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னும் கம்பெனியோட போன வாரம் வந்த சில முக்கியமான கம்பெனியோட Q2 ரிசல்ட்டை நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ராஃபிட்டபிளாக இந்த டே உங்களுக்கு அமையட்டும். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உங்களை தேடி வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.